I'm very happy. Start music. வணக்கம் கதிரவன். வணக்கம் நவநீதன், எப்படி இருக்கீங்க? அப்பாடா, இப்பதான்டா ஒழுங்கா வருது சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. யூ விளக்கிருச்சா? ஓகே கதிரவன், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே போயிட்டு இருக்கு, வண்டி ஓடுது. சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? ஓகே தான், சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? விடுங்க, மனசெல்லாம் புண்ணாய் போய் கிடக்கு. தெரிஞ்சனால தானே கேட்குறேன். சரி, இந்த வாரம் நம்ம பேச போகிற தலைப்பு வந்துட்டு நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியாத ஒரு தலைப்பு தான். மலேசியால இருந்து ஒரு ஒரு நல்ல திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம். அதாவது இப்பதான் அந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் இயர் தான் ரிலீஸ் ஆனிச்சு. சோ அந்த திரைப்படத்தில் இருந்து அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கறது தான் இந்த வாரத்தோட டாபிக். நல்ல தமிழ் படம் எழுதுறதுக்கான ஒரு ஒரு ஃபார்மேட். வாழ்க்கைய பத்தி எண்டில் வந்துட்டு ஒரு வெண்பா வரும், அது வந்துட்டு இறப்பை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் வரும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு வந்துட்டு வெண்பான் தலைப்பு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏ, சுட்டுப்பில் தான் இருக்குது. ம், கரெக்ட். ஸோ முதல்ல வெண்பாவோட கதையை பற்றி சொல்லுங்கள். ஓ, அதுக்கு முன்னாடி இப்போ கேட்டுட்ருக்கிற லிசனர்ஸ்க்கு எல்லாம் நாங்கள் வைக்கிற ஒரு விண்ணப்பம் என்னென்னா, இந்த படத்தை நீங்கள் இது மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் போய் பார்க்குறதுன்னா தெரில, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில, பட் தேடி பாருங்க, நல்லா இருக்கும் இந்த படம். ஏன் இந்த படத்தை இத்தனை பாட்காஸ்ட் எபிசோடுகள்லாம் செஞ்சு உங்களுக்காக அர்ப்பணித்தமைக்காக இந்த எபிசோட கேட்டிருங்க. ஓ, ஒரு சின்ன விண்ணப்பம், அப்ளிகேஷன். இல்லை இல்லை, ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் மலேசியனாக இருந்தீங்கன்னாக்கா எஸ்ட்ரோ கோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் பார்க்கலாம். ஆ, எஸ், இந்த படம் ஃப்ரீயாக பார்க்கலாம். If you're not a Malaysian, நீங்க online platform தான் நீங்க தேடி ஆகணும்ல. Okay. And if I'm not mistaken, a few இதில் இருக்கு நான் நினைக்கிறேன், நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. Okay. Something like Tamil Yogi or something like that, அதில் பார்த்த மாதிரி இருக்கு. I'm not supporting piracy, but and if you have no choice, நீங்க அந்த மாதிரி தான் பார்த்தவணும். Okay. Because இது பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம், நல்ல கதை இதில் இருக்கு. And especially எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ கதை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஃபார்ம் 6 ஒன்று சொல்லியிருப்போம் நம்மளோட மலேசியன் லைஃப் ஸ்டைல். இதை போய் அந்த எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபார்ம் 6 ஒரு இது இருக்குது நம்ம சொல்லியிருப்போம். அதாவது கிளாஸஸ்ல. ஸோ நீங்கள் ஃபார்ம் 5 முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்ம் 6 போவீங்க. அது வந்துட்டு அப்போ செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு. ஸோ அந்தமாரி இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு ஃபார்ம் 6 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டோ, ஃபார்ம் 4 இப்போ இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்டோ வந்துட்டு லவ் பண்ணுவாங்க. புரியாது,
18 வயது உடைய ஒரு ஆணும் 16 வயது ஒரு பெண்ணும் காதலிப்பார்கள் பள்ளி பருவத்துல. பள்ளி பருவத்துல அடே பொண்ணுக்கு வயசு. நீ வந்துட்டு நான் சொல்றேன் கதையை வந்துட்டு நீ டைரக்டர் மாதிரி சொல்லாத, டைரக்டர் எப்படி கதையை எடுத்திருக்காரோ அந்த ஆர்டர்ல சொல்லு, புரியுதா? ஆர்டர்ல சொல்லாத, படம் பாக்குறவங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. ஓகே ஓகே சரி மக்களே, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தனை வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு ஷீலான்ற ஒருத்தவங்க வந்துட்டு தென்னவன்றவரை வந்துட்டு பொண்ணு பார்க்கச்சி மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வருவாங்க மேட்ரிமோனியில் பார்த்துட்டு. அங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு நல்ல நட்பு உருவாகும். ஆனால் அவர் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்றவர். யான்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் மிந்தி லவ் பண்ண இன்னொரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஆனால் அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்காது. சொல்லுவாரு ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. ஓகே ஸ்டாப் பண்ணி தான் இருக்கு. அதாவது இந்த படம் ஒரு மலேசியன் மூவியாகவே இருந்தாலும் அவங்க நல்ல எஃபர்ட் போட்டு எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல படமாகவே இருந்திருந்தாலும் நெட்ரிக்கன் திரைப்பினும் குற்றம் குற்றமே, லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் இல்லை எங்களுக்கு பிடிக்காத விஷயம் இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லத்தான் செய்வோம். ஏன்னா இந்த படத்தையும் நாங்கள் ஒரு ரெகுலர் தமிழ் படமாக தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் தமிழ் படத்தை லோக்கல் மூவிஸ்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற நாங்கள் வந்துட்டு அதை ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்கணும்ல. என்ன தெரியுமா அந்த படத்துல அது அப்படி அந்த அளவுக்கு பில்டப் பண்ணிருப்பாங்க. என்னமோ இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லவ் பண்ணி அப்படியே ஒரு 2-3 வருஷம் அப்படியே காதலர்களா இருந்து பிரிஞ்சு போய் அதனால இவருக்கு ஏன் இந்த பிள்ளை நம்மளை விட்டுட்டு போயிடுச்சுன்னு தெரியாம அப்படியே இவரு எந்த பொண்ணு வேணாம்னு சுத்திட்டு இருக்கிற மாதிரி. யாரா இப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கா? ஸ்கூல் டைம்ல இருந்த கிரஷுக்கும் இப்ப பொண்ணு பாக்குறதுக்கும் ரிஜெக்ட் பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லையடா அந்த அளவுக்கடா. அந்த ஸ்பீக்கர்ஷ் ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒண்ணும் நடந்து இருக்காது. இவன் அவளை பாப்பா, அவளை பாப்பா, இவளுக்கு அவளுக்கு இவனை பிடிக்காது, அதுக்காக அவன் பாக்குற பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்றான். அத சொல்ல வரல கதைடா, கதையை சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா சேர்ந்து பேசலாம். சரி சொல்லு. இந்த மாதிரி போச்சு கதையை முடிக்கிறதுக்கு. சோ இப்ப அந்த கிரஷ் அவன் பாப்பான், கிரஷ் கிட்ட பேசுவான், அதை வந்துட்டு ஷீலா கிட்டே பேச சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த கிரஷ் வந்துட்டு அவங்களோட ஃபோனு பர்ஸ் எல்லாத்தையும் வந்து தொலைச்சிருவாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் முன்னாடி அதுக்கு முன்னாடி தொலைச்சிருவாங்க. அந்த கட்டத்தில் தான் அவர் பார்ப்பாரு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிப்போர்ட்லாம் பண்ணிவிட்டு தென் அவங்களுக்கு அன்றைக்கி தங்கறதுக்கு வந்துட்டு ஹோட்டல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சில கான்வர்சேஷன்ஸ்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு மறுநாள் வந்துட்டு அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார்ல. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு பஸ் வந்து லேட் ஆகும். ஸோ அந்த கேப்பில் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்பாரு. அவங்க வேண்டாம் இருப்பா தான் கொடுப்பாங்க டைமு, பட் இருந்தாலும் அவர் மேனேஜ் பண்ணி பேசுவார்ல. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு அவருக்கு ஏன் அவங்களை பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவார். அதுக்கப்புறமா நீ சிங்கிளானு கேட்பாரு. அதுக்கு முன்னாடி கேட்பாரு அவங்க மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஓகே பட் அதுக்கப்புறமா பை த வே ஐ அம் சிங்கிள் என்ன பை த வே ஐ அம் சிங்கிள் அப்படின்வாங்க. பயபல ஜாலி ஆயிரும்.
அதுக்கப்புறமா அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி, அதாவது யாரோட தென்னவனுடைய பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கடுப்பில் இருப்பாங்க. அதாவது அவங்க ஸ்பெஷலி அவங்க அம்மால இவன் வந்து பார்க்குற பொண்ணாலத்தையும் வேணா வேணான்ட்டு இருக்கான், இந்த மாதிரினாக்கா இவன் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருப்பாங்க. பட் ஸோ அவங்க வந்து கிட்டான்னு ஒரு ஸ்டேட்டுக்கு கிளம்பி போவாங்க தைப்பூசத்துக்கு, அங்கே கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு இருக்கிறப்போ அந்த டைமில் தான் இவர் வந்து இல்லை நான் வரலன்னுவார். பட் இந்த பொண்ணு அங்கே தான் போகுதுன்னு தெரிஞ்சோன்னா அங்கேயே கிளம்பிடுவார். பம்ப் தி பிரேக்ஸ் தேர் மேன். எஸ், அதாவது மனசில் என்ன தோணி இருக்குன்னா, ஐ ஹாவ் அ க்வெஸ்சன். சொல்லு. அந்த ஹீரோவை பார்த்தியா? பார்த்தேன். தென்னவன் அந்த பையனுக்கு இருந்தால் ஒரு எத்தனை வயசு இருக்கும்? இன்னொரு 23, 24. அந்த பையனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அது அவன் வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறான்னு சொல்லி அவங்க அம்மா கடுப்பாக வராங்க. ஆஹா, எந்த ஊரில் நீ பார்த்தனா? எனக்கு வயசு 28. ஆனால் என்னை பார்த்தா ஒரு 20 வயசு பையன் மாதிரி இருக்க மாட்டேன். இருக்க மாட்டியா? செய்யாதீர்கள், உங்கள் முகம் பாட்காஸ்டில் தெரியாது என்பதற்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப இன்ஸ்டாகிராம்ல தெரியுமே. சரிடா, அந்த ஃப்ளோவையும் விட்டு கதையை சொல்லி முடிக்கி விடுறேன்டா. ஐயோ, இல்ல இப்ப நான் சொல்றது சின்ன சின்ன விஷயம்னா நீ அப்புறம் கேட்டா நான் மறந்துடுவேன், அதனால தான் இப்பயே சொல்லிடுறேன். ஓகே, சோ அவர் மனசுல வந்து உடனே நினைப்பாரு, அது கேள் இங்க இருக்குனாக்கா கிட்டா இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா இங்க இருக்குன்னா அமெரிக்கா சொல்லுவாங்க. நீ வந்துட்டு லோக்கல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. இப்ப கேரளா எங்க இருக்குன்னா தமிழ்நாடு அங்க இருக்கு. அப்ப கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு போவாரு, இல்ல தமிழ்நாட்டுல இருந்து கேரளாக்கு போறாரு. அப்ப இது பிரான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லுவே? பிரான்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பாரிஸ்ல இருந்து தெரியல தானே. ஐயோ, நிறைய டீம் இருக்குமே, சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரே டீம் பிஎஸ்ஜி, அதான் ஃபுட்பால்லாம் சாத்திட்டாங்களே. சரி பரவாயில்ல, சொல்லு. ஓகே, ஸோ அவர் அங்கே கிளம்பி போயிருவாரு. அவர் போனது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணு பார்க்க வந்து வச்சு மாப்பிள்ளை பார்க்க வந்துருப்பாங்களா ஷீலா, அவங்களையும் அவங்க அப்பா மச்சி நீ கிளம்பி போ மச்சி அப்படின்னு வாங்க. ஓகே, ஸோ அவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க. அதாவது தென்னவன் வீட்டில் ஃபேமிலியோடய தங்கி அங்கே இருந்துக்குவாங்க. தென் இவர் இங்கேருந்து திரும்பவும் அந்த பொண்ணு சொல்லு. இப்போது இவர் வந்துட்டு அவரோட சொந்த ஊரான ஊருக்கு திருவிழாக்காக போகிறாரு, கரெக்டா? ஆமாம். அவரோட சொந்த ஊரில் தான் அவரோட ஸ்கூல் க்ரஷ் கல்யாணியும் இருக்குது, கரெக்டா? கரெக்டு, லாஜிக் கரெக்டு, ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் வந்துட்டு முன்ன பின்ன அவ்வளோ பழக்கம் இல்லாத பையன் வீட்டுக்கு நீ போய் தங்குன்னு ரிஜெக்ட் பண்ண பொண்ணோட அப்பா சொல்லணும்? ஏதோ அக்செப்ட் பண்ணி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, மாப்பிள்ளை வீடு தான் போய் தங்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்கு. யார் இப்படிலாம் சொல்லுவா? ஏன்னா அவர் ஃப்ரெண்ட்லிடா, அவர் மச்சின்னு கூப்பிட்றதுலே உனக்கு தெரியலையா? இது ஓவர் ஃப்ரெண்ட்லியா இல்லை தெரியல. சரி ஓகே சொல்லு. ஸோ இதனால் ஷீலாவும் பஸ்ஸை பிடிச்சி அந்த தென்னவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னால் போயிடுவாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு ட்ரையங்கல் லவ் ஸ்டோரி. தென்னவனுக்கு கல்யாணி மேல லவ், எறா நீ இன்னும் அந்த பாட்டுக்கு போவே இல்லையா? தென்னவனுக்கு கல்யாணி மேல லவ், ஷீலாவுக்கு தென்னவன் மேல லவ். இந்த பாயிண்ட் வரைக்கும் ஷீலா வந்துட்டு கார் எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க, பஸ் எடுத்து போக மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம் படத்துல. நல்ல டீடைல் வச்சான், சொல்லு. ஸோ அங்கே போனோடனே இவர்கிட்ட கார் இருக்காது, ஷீலா கடையை தான் எடுத்து பாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அதாவது கல்யாணி பார்க்கறதுக்கே வந்து ஷீலா கடையை தான் போய்ப்பாரு. இதுவும் கடந்து போகும். ஸோ ஐயோ, ஃப்ளோ விட்டுட்டேனே வச்சுக்கிட்டு. ஓகே, சொந்த ஊருக்கு எல்லாரும் போயிருவாங்க, மூணு பேரும் சொந்த ஊர்ல இருப்பாங்க. ஓகே, தென் தென் என்ன கருமன்னு மறந்தே போச்சுடா எனக்கு. இது நீ முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்ட. இவங்க சொந்த ஊருக்கு கிளம்பும் போது தான், கல்யாணி சொந்த ஊருக்கு கிளம்பும் போது தான் கல்யாணிக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்கூல் டைம்ல இருந்த எக்ஸ், அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஓகே,
கரெக்டா அங்கதான் போடுவாங்க இன்டர்வல். முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்ட பாரு. சோ கல்யாணிக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்ல அவர் இருந்திருக்காங்க. ஆமா அததான் அந்த கதையில சொல்லிடுவேன் தெட்டவனு. ஏன்னா தென்னவன் வந்துட்டு இன்னொருத்தர் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார், ஃபார்ம் சிக்ஸ் ஸ்டூடெண்ட், அதான் அண்ணன் அப்படின்றவரை வந்துட்டு ஒருத்தர் இருப்பார் அண்ணன்ற கூப்பிடுற மாதிரி. அவர் பேர் வந்து சத்யா. இவர் வந்து அபாங்னா மலாயில வந்துட்டு அண்ணன் அர்த்தம். ஸோ வந்து சத்யாபாங் சத்யாபாங் தான் இவர் கூப்பிடுவார். ஸோ அவரும் வந்துட்டு கல்யாணத்தை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு மாதிரி இருப்பாங்க. தென் தெரிஞ்ச உடனே தென்னவன் வந்துட்டு இல்லை சத்யாபாங் வந்து ரொம்ப நல்லவர், பரவாயில்ல நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இல்லாமா என் காதலே என் காதலே. ஓகே கண்டினியூ. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா விட்டுருவாரு. தென் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப சத்யாபாங்கை பார்க்கும்போது சத்யாபாங்க சொல்லுவார், கல்யாணம் நானும் வந்து கப்பல் பண்ணிட்டோம் ஓகே அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் இவருக்கு மனசு அடைஞ்சு போயிடும், அடைஞ்சிருச்சு. எஸ் தென்னவனுக்கு. ஸோ அந்த கதையில அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலிச்சாங்க அப்படின்னு. பட் இப்போ வந்துட்டு சிங்கிளா இருக்கிறாங்க, ஏன் இதுன்னு தென்னவனுக்கு தெரியாது. அவர் கேட்கவும் மாட்டாரு, எதுக்கு கேட்டுக்கிட்டு அதான் சிங்கிளா இருக்க தெரிஞ்சிருச்சு அதான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க மனுஷன். சிங்கிள் பசங்க இல்ல சிங்கிள் பொண்ணு. ஓகே அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபிளாஷ்பேக் ஓபன் ஆகும், இவங்க ரெண்டு பேரும் கப்பல் ஆவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்ல இல்ல அந்த கதை வராது இப்போதைக்கு. என்ன ஆகும்னா இவருக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நம்ம தென்னவனுக்கு. வீட்டு விட்டு வெளியாகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவரோட வாலெட்டும் வாட்சும் வந்து அவர் எடுத்துட்டு போக மாட்டாரு. நல்லா இருக்கும். எஸ் நிறைய பேர் அதை செய்வாங்க ஆக்சுவலி. அண்ட் அது ஒரு பாண்டிங்கான மூமெண்டா கூட இருக்கும். ஸோ அது அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார், அம்மா வாட்சம் வாலட்டும், அம்மா வாட்சம் வாலட்டோன்னுவார். அப்படி அவங்க அம்மா அவர் மேலே கடுப்பில் இருக்கிறதுனால அவங்க வந்து போய் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஷீலா அதை எடுத்துக்கணும்னு போயிட்டு கொடுத்து அவங்களோட மனசை கவருவாங்க. ஷீலா அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு திருவிழாவுக்கு வந்து எல்லாம் போவாங்க. பட் ஸ்டில் வந்து இவரால் வந்து கல்யாணி வந்துட்டு கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்டா கான்டாக்ட் பண்ண முடியல, நம்பர் தான் கொடுத்துட்டு போணுச்சு பிள்ளை, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் தென்னவன் இருப்பார். அப்புறமா தான் ஒரு திருவிழாவில் நம்ம முகேந்த் ராவ் வருவார். பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் முகேந்த் ராவை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த கட்டத்தில் எஸ் ஸோ அப்போ கெஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு அவர் வருவார். ஐயோ நான் ரொம்ப நேரமாக ப்ளூசட்டை மாற மாதிரி பேசுகிற மாதிரி எனக்கு இருக்கு. அதான் நீ எப்படி பேசிகிட்டு இருக்க? அதான் என்ன பண்றாங்க, சக்கனு கல்யாணம் பாத்துறாங்க. கல்யாணி கிட்ட கேக்குறாங்க, நான் மக்களே ஏன் என்னோட நம்பரை நீச்சி நான் கால் பண்ணா ஏன் கிடைக்கல அப்படின்ட்டு. பட் அவங்க அப்பா என்ன பண்ணிடுவாரு, ஓ நீ தான் வந்துட்டு என் பொண்ணுக்கு வாலெட்லாம் காணா போன போதே செஞ்ச பையனா, நாளைக்கு நீ உடனே வீட்டுக்கு சாப்பிடவா அப்படின்ட்டுருவாங்க. மச்சா நீ ஹோல் கதையும் சொல்லாதரா, சுருக்கி சொல்றா விட்டா நீ டைரக்டர் மாதிரி சீன் பை சீனா சொல்லுவ போல இருக்கு. அப்போ இவங்க கேட்பாங்க, சி தென்னவன் கேட்பாங்க, ஏன் என் நம்பர் எடுக்கல, சி இவன் நம்பரை மாற்றிட்டேன் அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, சத்யா எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ இவங்க கேட்பாங்க, சத்யாக்கும் உனக்கு என்னாச்சு, சத்யாக்கும் எனக்கு பிரேக்கப் ஆச்சு, ஏன் பிரேக்கப் ஆச்சு, ஏன்னா சத்யா என்ன ஏன் மாற்றிட்டாங்க, நான் வெளியூரில் போய் படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நான் ஒரு 6 மாதத்துக்கு அவர் என்கிட்ட பேசலை, திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்தாக்கா அவர் மெடிசன் படிச்சுட்டு இருப்பார்ல. எஸ் ஸோ அவரோட ரூம்மேட்டை வந்துட்டு இவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிக்காது, கொஞ்சம் ஜெலஸ் படுவாங்களா கல்யாணி, யார் அந்த பொண்ணு அழகாக வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கடுப்பில் இருப்பாங்க. ரூம்மேட்டும் அழகாக இருப்பாங்க. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் கல்யாணியை விட ரூம்மேட்டாக நடிச்சிருந்தவங்க இன்னும் அழகாக இருந்தாங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமானா சொல்லித்தான் ஆகணுமா? எஸ் இல்லைன்னா மறந்துடுவேன். ஓகே சரி. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னாக்கா இவங்க வந்து பார்ப்பாங்க, திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ரூம்லேருந்து வெளியாகுவாங்க, சட்டையை அப்போ தான் போட்டுக்கிட்டு வெளியே வருவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு காமனாக என்ன தோணும், இவர் இவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சத்யா வந்துட்டு, ஆமாம் நான் உன சீட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ அதுக்கு இன்னா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க. அதுலேருந்து சத்யா இவங்க பார்க்கவே இல்லை. ஸோ கடைசியாக திடீர்னு அந்த நாள் வந்துட்டு ஃபோன் அடிச்சு சத்யா வந்து நான் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க கடுப்பாயிட்டு, இந்த நம்பர் இருக்கனால தான்டா நீ கால் பண்ணிகிட்டு இருக்க, நாயே இந்த வேணான்னு சொல்லிட்டு நம்பரை தூக்கி போட்டுருவாங்க.
ஒரு நாள் எதிர்ச்சியா தென்னவன் வந்துட்டு சத்யாவை பார்ப்பாரு. ஸோ சத்யாவை பார்த்து அவர்கிட்ட பேசும்போது அதுக்கப்புறம் சத்யாபாங்கும் கல்யாணிக்கும் என்ன நடந்தது, தென்னவன் கல்யாணிய கல்யாணம் பண்ணுவாரா இல்லை ஷீலாவை கல்யாணம் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் வெண்பா படத்துடைய சுருக்கம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக சொல்ல வேணாம், யாராச்சும் திரும்ப இந்த படத்தை போய் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் இருக்கட்டும். எஸ் ஏன்னா நீங்க இதை பார்த்தீங்கன்னா முக்கோண காதல் கூட இல்லை, இது ஸ்கொயர் சதுரங்க காதல். ஓ சதுரங்க காதல், செம செம செம. அப்புறம் எடுக்க முடியும் அப்படின்னு. எஸ் அந்த மாதிரி ஒரு கவிதையை யோசிச்சு அதை டைட்டிலாக வச்சு அதுக்கு இவ்வளோ அழகான காஸ்டிங்லாம் பிடிச்சி, அந்த காஸ்டிங் வந்துட்டு யாருக்குமே தெரியாது இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி, பட் அவங்க டேலண்டட்னு தெரிஞ்சு அழகாக அந்த கேரக்டருக்கு பொருந்துறவங்களா பிடிச்சி அந்த கேரக்டரில் வச்சு அவங்கள அழகாக நடிக்க வச்சிருந்தாரு. எக்ஸாக்ட்லி. அண்ட் அந்த கேரக்டர்ஸும் நீ பார்த்தனா அவங்க யங்காக காட்டும் போது ஒரிஜினலாகவே அவங்க யங்காக இருக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு உண்மையில வேற ஆள் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த சின்ன சின்ன காமெடிஸ் அதுக்கு அந்த தென்னவன் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்மளை ஒரு ஒரு சீன் முடிச்சதுக்கப்புறமா நம்மளை வந்து லைட்டாக நம்மளை அறியாமலே ஸ்மைல் பண்ண வைக்க வச்சு வச்சுது. லைக் நீ சொல்கிறது ஆக்சுவலாக ட்ரூ தான். அவன் கோவப்படுற டைமே தென்னவன் ஒரு பையன் இப்படி தான் கோவப்படுவான், லைக் சினிமாட்டிக்காக இருக்காது ரியலாக இருக்கும் அப்படின்வான், வச்சனா அப்படின்வான், லைக் ஆமாம் இப்படி தான் பேசுவாங்க பையனுங்க அப்படி இருக்கலாம். It's very like realistic. சொல்ல முடியும். சோ கரெக்ட்டா அவரு அவங்க ஏதாச்சும் நார்மலா பேசிக்கிட்டே இருப்பாரு, அவங்க கொஞ்சம் கடுப்பா அட்டின்னு ஜோக்கா இருக்கும், அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதான் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன பேச சொல்லிட்டல பேசுறத கேளு, அப்புறம் என்ன நடுவில் பார்த்து பேசாதன்றது நல்ல கேள்விப்பா. அடுத்த கேள்வி, ஸோ இந்த படத்தில் ஹீரோ வந்து தென்னவன் கேரக்டர். ஸோ இப்போ அந்த ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க கல்யாணி? ஆக்சுவலி அப்படி சரி கல்யாணி அவங்க வந்துட்டு அகல்யா தான் அவங்க நடிச்சிருந்தது. யா கொஞ்சம் பெட்டரான கேரக்டர் காஸ்டிங் வேறு யாராச்சும் பார்த்துருக்கலாமோ அப்படின்னு, நாட் பிகாஸ் அவங்க பார்க்க நல்லா இல்லைன்னா எதுவும் கிடையாது, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூட்டபிளாக இல்லை சில இடங்களில் வந்துட்டு. இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம், அவங்களோட பர்ஸ் வந்து காணா போயிருவாங்க, ஃபோன் காணா போயிருக்கோம், கையில் காசு எதுவுமே இருக்காது. ஸோ அந்தமாரி நம்ம வந்துட்டு யாருமே தெரியாத ஒரு இடத்துல திடீர்னு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஃபோன்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் வரும்போது நம்ம உடனடியாக என்ன நினைப்போம், அப்பாடா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வண்டான்டா அப்படின்னு தான் இருக்கும். ஃபோன் அடிச்சு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் முதல்ல வந்துட்டு ஃபோன் வாங்கி அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆமாம் பட் அவங்க பார்த்தா தென்னவன் நீங்களா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, மூட்டு போறீங்களோ கோபால். இல்ல எனக்கு தெரிஞ்ச அது அது எனக்கு தெரிஞ்ச அகல்யா ஹேஸ் a different range in the in terms of acting, பட் அவங்க கேரக்டர் அவ்வளவுதான் டைரக்டர் இது பண்ணியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க இது இது பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனக்கு பார்க்கற எனக்கு பார்க்கறப்ப தோணுச்சு. And the சத்யாவுக்கு வந்து சூழ்நிலையை வந்துட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்க வந்து அதிர்ச்சி ஆக மாட்டாங்க, எடுத்தோடே ஓடிடுவாங்க. என்னன்னா அந்த கேரக்டர் அவங்களுக்கு கரெக்டாக பொருந்தலையோன்னு தோணுச்சு, பிகாஸ் மற்ற கேரக்டர் எல்லாமே காஸ்டிங் என்னமோ பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்தது.
பெர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு. பெர்ஃபெக்ட். ஓகே, நவ த செகண்ட் ஹீரோ சத்யா. அவர் எப்படி நடிச்சார்? சத்யா அவர் வந்துருச்சு கொஞ்சம் சீன் தான் வந்துட்டு போயிருப்பார். நீங்கள் கம்பேர் பண்ணியிருந்தீங்கனாக்கா மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க, ஷீலா, தென்னவன், கல்யாணி அண்ட் சத்யா. இவங்க நாலு பேர்த்தில் ரொம்ப குறைவான டைம் வந்துட்டு போனதுன்னா சத்யா தான். ஒரு ஹாஃப் அன் அவர் டு 40 மினிட்ஸ் தான் இருக்கும் அவரோட மொத்த டைமுமே. பட் அந்த கொடுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் கவர்ற மாதிரியான அவர் இருந்துச்சு அவர் நடிப்பு. ம், படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது சத்யா வந்துட்டு கண்டிப்பாக மைண்டில் இருப்பார். எஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல ரொம்ப அழகா ப்ளே பண்ணியிருந்தாரு. ஆ, லைக் இதுல யாருமே ஓவர் ஆக்ட் பண்ணல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. ஆமா, நார்மலி மலேசியா படங்கள்ல அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னொன்னு, யூஷுவலா மலேசியா தமிழ் படங்கள்ல என்ன ஒரு எனக்கு என்ன குறையா இருக்கும்னாக்கா, நம்மள ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்க வைக்கணுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்மந்தமே இல்லாமல் எதேதோ தேவையே இல்லாத காமெடிஸ்லாம் செஞ்சுருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்துட்டு அப்படியே கேஷுவலாக வந்துட்டு போயிருது அந்த காமெடிஸ்லாம், ஃபன்னியாகவும் இருந்தது. அண்ட் குபேனும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு கையில் ஹேங்கர்சீஃப் சுத்திட்டு பாம்பு பெருமை செஞ்சுட்டு அந்த பாட்டுக்கிட்ட போய் சொல்லிட்டு, இல்ல ஜோக்கு காலில் வெளியா பார்த்தா அங்க தாவி குச்சி ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் பிஜிஎம் மேன், ஒவ்வொரு கட்டத்துலயும் அந்த கொடுத்த மியூசிக். இல்ல இல்ல, நம்ம அதுக்கு போத வேணாமா? ஷீலா, 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 ஷீலா. ஷீலா வந்துட்டு ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு ஷீலா பார்க்கறதுக்கு லைட்டா ஷீலா மாதிரியே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அவங்க பார்த்தோன்னே அவங்க ஞாபகம் தான் வந்தது, வேணி அப்படின்னு. வேணி வந்துட்டு அவங்க உருவத்தை பார்த்தாலே வந்து லைட்டாக எங்களுக்கு வந்து தோணும், இவங்க வந்துட்டு வேணி வந்து அந்த அளவுக்குலாம் ரியாக்ஷன்ஸ்லாம் மூஞ்சில் கட்டாது, சந்தோஷனா ஈ அப்படின்னு சிரிச்சுட்டு லைட்டாக இருந்துடும். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே இருக்கிற ஒரு ஆளாக தான் தெரியும் வேணி. அதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க. அண்ட் அவங்க பண்ணது அதே மாதிரி தான் இருந்தது. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப காட்டல, பட் எங்கே தேவையான இடத்துல கரெக்டாக கட்டிட்டாங்க. இல்லை, எனக்கு எனக்கு ஷீலாவோட கேரக்டர் ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அந்த ஷீலா கேரக்டரில் வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். என்ன அந்த கேரக்டரோட எசன்ஸ்னா, அந்த கேரக்டர் கருப்பாக இருக்கிறதுனால அந்த கேர்ளு, அந்த கேர்ளுக்கு வந்த வரன்கள் எல்லாமே அவங்கள வேணான்னு சொல்லிடுவாங்க, இந்த பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆமாம், அந்த அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு இருக்கும். பட் தென்னவனா அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேருந்து இருக்கிறனால ஷீ வில் பர்ஷூ. யூஸ்வலாக ஒரு தமிழ் படத்தில் வந்துட்டு காய் தான் ஒரு கேர்ள் பின்னால் போய் ஸ்டாக் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அழகாக ஃபார்ம் ஆகும், ஒரு அழகான மீட்டிங்கில், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி, அப்புறம் அது ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்போட ஆர்க் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஐ லைக் த வே தட் ஷீ ப்ளே, ஓவராக ஆக்டிங் பண்ணி அழுந்து அந்த மாதிரிலாம் செய்யாமல் ரொம்ப சப்டிலாக இருக்கும் அவங்க அந்த இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுற கட்டங்கள்லாம். எஸ்பெஷலி ஐ லைக் தட் சீன் வேர் ஷீ வில் கால் த டேட் அண்ட் ஷீ வில் க்ரை, ரைட்? எக்ஸாக்ட்லி, ஹர் ஆக்டிங் வாஸ் வெரி குட். நான் இப்போ அதான் சொல்லணும்னு வந்தேன், அது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு அவங்க அழுகுறப்போ. ஓகே, சத்யபா ஸ்மைல் செம்மப்பா, அந்த ஸ்மைலுக்கே காசுப்பா, போய் குடி காசு அவ்வளோ இருந்தா. சரி, ஓகே, மீ மியூசிக் பிஜிஎம் வாங்க நம்ம வரமன் கிளங்கோ. அந்த அந்த இந்த படத்தில் நிறைய நிறைய சீன்ஸ் வந்து ரசிக்க வச்சது வர்மனுடைய பிஜிஎம். ஓகே, கரெக்டான அந்த இடத்துக்கு அந்த காமெடிக்கு கரெக்டாக அந்த டைமிங்கோட போடுற அந்த மியூசிக்கு, மோஸ்ட்லி காமெடிஸ் அண்ட் தென் அந்த இமோஷனலான சீன்ஸ்க்கு அவர் கொடுத்த அந்த மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ட்ரமேட்டிக்காக இல்லாமல் சப்டலாக இருக்கும், பட் பியூட்டிஃபுல்லாக ரொமான்டிக் மூமெண்ட்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். இந்த படத்துல இந்த படத்தை பாக்குறவங்க யாருக்குமே வந்துட்டு அந்த பாட்டு பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலி இந்த பாட்டுக்காகவே சில நிறைய பேர் படத்தை பார்த்திருப்பாங்க. கரெக்ட், ஒரு முறை தான் காதலிப்பேன். இங்க கொஞ்சம் பாடுங்க பாப்போம். உங்களுக்கு இல்ல ஏன்னா இந்த பாட்டை வந்துட்டு நம்ம கவனம் பாடு மச்சி, நீ கவலைப்படாத, நான் பாடல மாட்டேன். ஏன்னா இந்த பாட்டு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம், டாப் மலேசியன் சாங்ஸ் எபிசோட்ல பேசிட்டோம். ஆமா மக்களே, நம்ம கேட்ட அப்டேட்ல தான் இருப்பீங்க, பயப்படாத. கேக்கலனா அதை போய் கேட்டு வாங்க. ஓகே, ஸோ ஒரு முறை தான் காதலிப்பேன் உன்னருகில் நான் நினைப்பேன், அந்த சத்யாபாங்கோட லவ் சாங் நல்லா இருக்கும். அண்ட் தென் தென்னவனோட ஃபர்ஸ்ட் சாங், அவங்க காரில் போகும்போது கல்யாணியை பார்த்து பாடிட்டு போகிற சாங் ரொம்ப நல்லா இருக்கும். நான் கேட்கல, சாரி. இதெல்லாம் நல்லா இருந்தது.
ஓகே. ஸோ வாட் எல்ஸ் டு யூ திங்க் இஸ் பாசிட்டிவ்? சினிமாட்டோகிராஃபி, ம், அழகான இடத்தெல்லாம் காட்டியிருப்போம், ரொம்ப நேச்சுரலாக, ஐ மீன் ஐயோ எனக்கு வாயில் வரப்பட்ட இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எப்படிப்பா கண்டுபிடிச்சிங்க? லைக் அந்த இடங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக, லைக் ஒரு ஸ்கூல்னா அந்த ஸ்கூல் டைமில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த கலர்ஸ். ஆமாம், அந்த அந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே லைக் கரெக்டாக ஸ்கூல் போர்ஷன்னா ஸ்கூல் போர்ஷன், ஓகே தெரியுது அவங்க ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்ட்டு. லைக் அவங்க கொஞ்சம் அடல்ட் ஆனால் அந்த போர்ஷனும் நல்லா இருந்தது. எனக்கு இவர் வந்து அந்த டைமை பார்க்கும்போது அந்த வால் கிளாக் காட்டுறது. ஸோ அந்த 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 இடம்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஜிவிஎம் படத்தில் கண்டிப்பாக ஒரு காஃபி சீன், காஃபி ஷாப் சீன் இருக்கும் தானே, அந்த ஒரு டச்சில். அதனால என்னால் ஐ கேனாட் அன்சீ தட். இன்னும் ஜிவிஎம் படம் காஃபி சீன் எனக்கு என்ன தரமா ஞாபகம் வருது, மலை வர்றப்போ கிதே டடா, அது இல்லை சத்தியமா இல்லை. அப்புறம் கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் படத்தில் ஜிவிஎம்மே மொக்க வாங்குவார் காஃபி சீனில். ஓ அதுவா, சரி விட்டு. ஆனால் மச்சா ஜிவிஎம் ஹேண்ட்ஸம் லவ்யா, பார்க்க சும்மா இருந்தாங்க மச்சா. சரி ஓகே, என்னன்னா நீ ஏற்கனவே சொல்லியிருந்தது தானே, லைக் இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம், எஸ்பெஷலி ஒரு ரொமான்டிக் மூவிக்கு வந்துட்டு அது அது தேவை, அழகாக இருக்கிறது அந்த அந்த சினரிஸ் எல்லாமே. இதுதான் தேவை, டவுல் சீன்லாம் தேவை இல்லை. டவுல், ஓ லக்ஷ்மி ராயா, இன்னைக்கு கூட ஏதோ ஒரு படம் பார்த்துட்டோம். என்ன படம்? நம்ம சுந்தர் தெரியல, சுந்தர் சி இருந்தாரு அப்ப கண்டிப்பா இருக்கும் டவுல். டவுல், ஓ ஐயோ படத்துக்கு ஷோர் ஆஃப். ஓகே சரி, ஓகே நம்ம இந்த படத்துக்கு வரோம். நம்ம இந்த படத்தோட டைரக்டரோட பேர் சொல்ல மறந்துட்டோம், கவிநந்தன், கே கவிநந்தன்ல. ஆ எஸ். ஸோ இவர் வந்துட்டு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு மொதல் மனுஷால் எடுத்துக்கிட்டு இருந்தார், அதுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிது. அண்ட் தென் அவரோட ஃபர்ஸ்ட் ட்ரையாக வந்துட்டு ஃபீச்சர் ஃபிலமாக வந்துட்டு இந்த படத்தை விளக்கியிருக்கிறாரு. ஆ இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்னிப்பட் என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் தான். ஆ ஸோ அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து அவர் கடைசியாக இருந்த ஷார்ட் ஃபிலிம் தான் வெண்பா. நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த ஷார்ட் ஃபிலிமே போய் பார்க்கலாம், அவரோட சேனல்லே இருக்கும் வெண்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு ரொம்ப வெரி வெல் ரிசீவ்ட். ஸோ அதனால தான் அது அப்படியே ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக ஒரு ஃபுல் படமாக எடுத்திருந்தாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமா, பிடிச்ச விஷயங்கள் சொல்கிறது பாசிட்டிவ்? எனக்கு அதான் அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில், ஒரு 4 பேர் இருக்கிற லவ் ஸ்டோரியில், வெறும் காதல் 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 அப்படின்னு போட்டு நம்ம கழுத்து இருக்காமல் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் அது அப்படியே அறிவுரை சொல்ற மாதிரி இல்லாம அழகா ஸ்வீட்டா சொல்லிருந்தாங்க. ஆமா, எஸ், அந்த அம்மாவுக்கும் பையனுக்குள்ள அந்த உறவு லைட்டா, நீங்க பார்த்தனா பாட்டிக்கும் பேரனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப். பாட்டியை வந்து பாட்டியின் கட்டிப்பிடிச்சா எல்லா படத்துலயும் ஐயா பேராண்டி அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த படத்துல கட்டிப்பிடிச்சா ஓகே ஒரு பொண்ணாரு விடுவோம். பாட்டிக்கு பிஜிஎம் போட்டுருக்கலாம். அவங்க மாமா குபின் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். ஆமா, ஐயோ ஒரு கசின்ஸ்குள்ள ஒரு பிளேஃபுல் அந்த ஒரு ஜோக் பண்ணிட்டு அந்த மாதிரி அது நல்லா இருந்தது. பட் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ஷீலாக்கும் அவங்க டேடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. மச்சி, எஸ், உனக்கு என்னடா பிரச்சனை அந்த மச்சியில அவங்க அப்பா கூப்பிடுறான் பிள்ளைய, உனக்கு என்ன பிரச்சனை? என்னால அதை ஏத்துக்க முடியலடா, யாரு தெரியலடா, உன்னால ஏத்துக்க முடியலன்னா போடா, நாங்க கபாலிடா அப்படிதான் எடுப்போம். கபாலிக்கும் மச்சிக்கும் என்னடா சம்பந்தம்? அதான்டா சொல்லுவார, கால் மேல கால் போடுவண்டா உட்காருவண்டா ஸ்டைலா.
மச்சி. நோ ஐ லைக் த வாய் எனக்கு அது மச்சின்னு சொல்கிறத அந்த அதை சொல்லலை. என்னன்னா அவங்க ஒரு டிப்பிக்கல் ஒரு டேடா இல்லாமல் ஆல்ரெடி லைக் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக தன் ஒரு தாழ்வு மனப்பாடோடு இருக்கிற ஒரு பொண்ணை அவர் மோட்டிவேட் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா நீ அசிங்கமா இருக்க மாட்டேன், நீ அழகா தான் இருப்ப, நீ ஏன் பொண்ணாச்ச, நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கேன், அப்ப நீ கண்டிப்பா அழகா தானே இருக்க அப்படின்னு லைக் வாவ் திஸ் நைஸ். இல்ல எனக்கு அதை விட இன்னொரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, அவரு இவங்க வந்துட்டு இந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போறப்போ இந்த கடைசி கட்டத்துல கூட அந்த மாப்பிள்ளைய பார்க்க போறாங்க அப்படின்றப்போ யூ வில் சே டோன்ட் பி சோ ஹார்ட் ஆன் தி பாய் அப்படின்னு லைக் யூ ஹேவ் த அப்பர் ஹேண்ட் ஓவர் தேர் அப்படின்னு சொல்ற விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Like he really means that அப்படின்ற மாதிரி. And then like அது கொஞ்சம் ஓவர் அப்ப இருந்தாலும் லைக் அப்படின்ற மாதிரி ஆயிருந்திருக்கும், பட் அந்த மாதிரி ஆவல. அது அழகா ப்ளே பண்ணிருப்பாங்க. அவப்ப சொல்லாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ திரும்பி வராத, இந்த ஆள் வேற எதுக்கும் பிளான் பண்ணுதான், பார்த்தா வீட்டுல உட்காந்து கூட்டாளி கூட ஃப்ரெண்டு கூட உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, இது பந்துலாட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு பந்துலாட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஒரு ஒரு த வே தே ஷார்ட் த ஃபிலிம் ஒரு அது அழகாக நம்ம இந்த ஏன்னா இந்த கதை வந்துட்டு நிறைய ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரும், ஆனால் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே கன்ஃபியூஸ் ஆகாது, கதை கன்ஃபியூஸ் ஆகாது, ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே ஓ இதுதான் கதை, ஓகே இந்த மாதிரி நடந்தது, அப்புறம் இந்த மாதிரி நடந்தது, ஓகே வாட் வாட் நெக்ஸ்ட் அப்படி தான் இருக்கும். அண்ட் ப்ளஸ் சொல்லுங்க சார். ஆ சொல்லுங்க, இல்லை சொல்லுங்களா சொல்லுறா இல்ல நம்ம வந்துட்டு யோசிக்காத சில விஷயங்கள், பட் யோசிச்சிருப்போமா இல்லையான்னு தெரியல, நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், பட் எனக்கு இதை வந்துட்டு படத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட்ல வரல இந்த விஷயம்லாம், பட் அதை யூஸ் பண்ணியிருந்தாரு கவிஞர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நமக்கு யார் இம்பார்ட்டன்ட் நம்ம யோசிக்கிறோமோ அவங்கள தான் வந்துட்டு பேசஞ்சர் சீட்ல உட்கார வைப்போம் முன்னுக்கு. ஓகே, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும், பட் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம், ஓ நம்ம இவங்களை இங்கே உட்கார வைக்கிறோம் ஸோ இவங்க தான் நம்ம முக்கியம் அப்படின்லாம் இல்லை, ஆனால் அது தானாக வந்துடும். ஸோ அதை அந்த படத்தில் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விஷயம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நோட் பண்ணி அழகாக செஞ்சிருந்தாரு அவர். இந்த மாதிரி லவ் ஃபிலிம்லாம் வந்துட்டு நீ தான் என் உயிர், மற்றவங்கலாம் ஏன் அப்படின்ட்டுலாம் சொல்லாம ரொம்ப லைக் அப்படி காதில் பிழிஞ்சு போட்டிருக்கலாம், பட் அதை புழியாம ஈவன் அந்த வெண்பாவில் கூட ஸ்டார்டிங் அண்ட் இறுதி வெண்பா கூட பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும், ஓவரா இருக்காது, முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி எந்த சீனுமே இல்லை இந்த படத்துல. இல்ல நீ சுளிச்சு தான் பாரு, நீ சுளிச்சு தான் பாரு. சரி சொல்லு. இல்ல மச்சான் நீயே சொல்லு மச்சான். ஐ திங்க் இதெல்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறேன், நெகட்டிவும் இருக்கு இருக்கு. பட் ஆனால் நெகட்டிவ் பற்றி ரொம்ப பேச மாட்டோம் நாங்கள், பிகாஸ் ஏன்னா இந்த படமே வெரி குட் எஃபர்ட் தான். நெகட்டிவ் வந்துட்டு சின்ன சின்ன நிட்பிக்ஸ் தான், நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த ஸோ வாட் யூ ஃபீல் இஸ் த நெகட்டிவ் ஃபார் திஸ் மூவி? எனக்கு அதை மச்சி பிடிக்கல. சரி அது மச்சி சொல்லு, அது புரியாது உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு என்ன அது மச்சி? அதாவது அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாருன்றத வந்துட்டு மச்சி அப்படின்னு வந்து அவங்க அப்பா கூப்பிடுவார் அந்த பொண்ணை, ஓட்டு ஓட்டுற மச்சின்னு கூப்பிட்றது இந்த இடத்துல எனக்கு லைக் அது எனக்கு வந்துட்டு என்னோடய பார்வையில் கொஞ்சம் டூ மச்சாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் மற்றபடி அவர் நடிச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் ஷீலாவோட அப்பாவா. அண்ட் நீ இதை வச்சு இதை வந்துட்டு என்ன நோட் பண்ணணும்னு தான் நானும் நல்லா கவனித்தேன். அந்த இவங்க ரெண்டு பேரும் ஏன் வந்துட்டு கல்யாணியை இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்றதுக்கான காரணம் அந்த இடத்துல இல்லை, ஜஸ்ட் பார்க்குறாங்க அழகாக இருக்குது லவ் பண்ணுறேன் தட்ஸ் ஆல். ஆக்சுவலி எனக்கு அதுதான் பிரச்சனை, நான் ஏன் வந்துட்டு அந்த காஸ்டிங் வந்துட்டு கல்யாணி கரெக்டாக காஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறேன்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் பண்ணுற அளவுக்கு இந்த கல்யாணி கேரக்டர் வந்து ஒன்றுமே பண்ணல. ஆமாம், ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லையா? வாட் ஹஸ் ஷீ டன் தட்ஸ் லைக் ஸோ வாவ் இல்லை தட் இந்த ரெண்டு பேருமே அவங்கள அப்படியே உருகி உருகி லவ் பண்ணி இவ்வளோ நாள் மனசுலேயே வச்சு அப்படி ரொம்ப ஓரல்ல சந்தோஷத்துக்காக, பட் ஹீரோயின் பார்வையில இருந்து பாக்குறவங்க நம்மளால கனெக்ட் பண்ணிக்கிறது அங்க எந்த எதுவுமே இல்லாம இருந்தது. ஏன் வந்துட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும், அதுக்கான அந்த காரணம் அங்க கொடுக்கப்படல.
ஓகே ம் ஓகே நான் பேசுறா டேய். சோ பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த கரெக்டர் வந்துட்டு கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி இருந்ததுல. இட்ஸ் நாட் வெரி வெல் ரிட்டன் கம்பேர்ட் டு अदर கரெக்டர்ஸ் இன் தி மூவி. கண்டிப்பா நீங்க சொன்ன கரெக்டா இருக்கும் கத்தி. ம் ரெண்டு ம் எனக்கு என்ன பிடிக்கலனா செகண்ட் ஹாஃப். நான் படம் பார்த்து முடிச்சோனே உனக்கு ஃபோன் பண்ணி அதான் சொன்னேன். ஆமா அச்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. லைக் இட் லெஃப்ட் மீ ஆன் எ ஹை நோட். லைக் இவங்க எல்லாம் ஓகே ஆகி வர்ற டைம் பார்த்து அந்த கனோனோட கால் வரும். The okay. whole first half is actually the short film. அதை பார்த்துட்டு எல்லாரும் லைக் இந்த படம் பண்ணுங்க 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 அப்படின்னாங்க. பட் செகண்ட் ஹாஃப் கதை அப்படி லைக் கதை இல்லாமல் அப்படியே லைக் ஓகே இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் இருக்கு. ஃப்ளாஷ்பேக் அப்புறம் கிளைமேக்ஸ் தான். ஸோ அதுக்கு நடுவில் நிறைய கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப் தான் நிறைய காமெடி சீன்ஸு வந்து வர்ற சீனு உட்கார்ற சீனு உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிற சீனு வெளியே வந்து பேசுகிற சீனு காடிக்கு முன்னுக்கு உட்காந்து பேசுகிற சீனு காடிக்குள்ளே உட்காந்து பேசுகிற சீனு நான் சொல்கிறதே போர் அடிக்குதுல்ல. அப்போ பார்த்து எனக்கு இப்படி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த கதையை வந்துட்டு இன்னும் பெட்டர்வாக டெவலப் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி யா அதாவது இந்த படத்தில் நம்ம சொல்ல வேணாம் நீ சொன்ன ஒரு விஷயம் தான் நான் அப்பயும் சொல்ல ஒரு மாதிரி மறைமுகமாக சொல்கிறேனே. ஓகே 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 நம்ம சத்யாவுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் அந்த அவங்களோட ரூம்மேட்லாம் ஓகே அந்த இடத்துல என்ன நடக்கும்னாக்கா சத்யா வந்துட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க என்ன சத்யா கவனமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு. ம் ஆனால் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே இவங்க தான். பட் இல்லை எனக்கு என்னன்னா அந்த ப்ராப்ளமே வந்துட்டு லைக் அந்த மேஜர் இஷ்யூ அந்த படத்தில் ஒன்று கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சுலாம் இதனால தான் இவங்க வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ ஒன்று கொண்டு வருவாங்க. வந்துருச்சு obviously la indha mari or love story nare padatha vandiruchu but actually indha mari or four naalu per ulla or alagana love story amayala so I think this film deserved a better second half. Okay I'm not saying this it's a bad movie. I expected better of it. Enak therinja andha satya bang irukra andha flashback on climax in thavara nadula vandu nareya kosama irukku and I didn't like that and the twist kosamna and the twist and very predictable adu predictable da dei padam aarambikapothe therinjiruchu inda kannalla paatha ipdi thana thonudhu appdinu adha so like second and the padatha paathittu nammala kepainga enda idha dhaan ivlo build up panninga idha dhaan night poora ukkandu ottiittu irundinga nu kepainga but okay la illa nalladala irundhi padam. The way they made the movie was very good. I'm saying that issue is so like அடிக்கடி தமிழ் சினிமால பார்க்காத ஒரு பிரச்சனையா இருந்து அதை அந்த கேரக்டர் ஓவர் கம் பண்ணி கடைசியா அதுல இருந்து வெளியே வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னு பெட்டரா இருந்திருக்கும். And number two, I don't like sad endings, so sorry la. இல்ல பட் நம்ம வந்துட்டு இது ஒரு ஒரு ஆடியன்ஸா வந்து நமக்கு வந்துட்டு இப்படி தோணுதுல டைரக்டரோட இதுல இருந்து பார்த்தோம்னா அவருக்கு எப்படி யோசிச்சாரு மேபி அவர் இதை வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும்னு அவர் எதிர்பார்த்துருந்துருக்கலாம் அவர் அப்படி யோசிச்சிருக்கலாம். அண்ட் வேற என்ன இந்த படத்துல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் தான். எஸ் சின்ன சின்ன விஷயம் தான். யா ஏன்னா நான் ஏன் இதை இதை சொல்கிறேன்னா பெருசா இது லைக் அவ்வளோ பெரிய விஷயம் கூட இல்லை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பிடிச்சிருந்தது அதனால தான் படம் ஓடுச்சு.
பட் நான் ஏன் வந்துட்டு இது அவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறேன்னா, ஐ தாட் அதை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் அந்த முகேந்திரா சாங்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை. தேவையில்லை. ஆக்சுவலி முகேந்திரா வந்து பப்ளிசிட்டிக்கெலாம் நீங்கள் போடலை. ஆ விளங்கல. முகேந்திரா வந்து நீங்கள் பப்ளிசிட்டிக்கெலாம் போடலை, ஏன்னா அவர்னால படம் ஓடவே இல்லை. படம் ஓடுனதுக்கு மெயின் முக்கியமான காரணம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அண்ட் இந்த பாட்டு. அந்த பாட்டு தான் முக்கியமான காரணம், பிளஸ் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு ஆல்ரெடி ஒரு மைலேஜ் இருந்தது. ஆக்சுவலி நீ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் பேசினப்ப நீ சொன்ன எனக்கு முகேந்திரா மேலே ஏதோ ஒரு கடுப்பு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி எனக்கு முகேந்திரா மேலே கடுப்புலாம் எதுவுமே இல்லை. அவர் பாடுற பாட்டுலாம் நல்லா தான் இருக்கும். அவர் நார்மலி அந்த பிக் பாஸில் பார்த்துருக்கேன், ஓகே இல்லை, நல்லா தான் இருக்கும் அவரோட நடிப்பு கூட. பட் இந்த படத்தில் அவர் முகத்துக்கு ஏத்த மாதிரி இல்லை அவர் நடிப்பு. அவர் என்னமோ அந்த புல்லிங்கோஸ் மாதிரி பேச ட்ரை பண்ணியிருப்பாரு. டே உனக்கு இவங்க கண்ணாயா கல்யாணம், நீ கண்ணாயா அப்படின்னு அந்த வார்த்தைக்கெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுருமோ. அவங்க கொஞ்சம் ரவுடி மாதிரி பேச பார்த்துருப்பாரு. அது அவருக்கு அந்த படத்துக்கே ரொம்ப ஏலியனேட்டடா இருந்தது. அவரோட நடிப்பு, அவரோட பேசுற விஷயம், அவர் பேசுற விதம் எல்லாமே லைக் இந்த படத்துக்கும் இந்த கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஏன் இந்த கேரக்டர் இங்க வந்துச்சு, இந்த மாதிரி பேசுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லைக் இட் டசன்ட் ஹேட் எனிதிங் அண்ட் தட் சாங் வாஸ் ஹாரிபிள். தட் டைப் ஆஃப் சாங். சோ அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு லைக் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருந்தாங்கன்னா ஐ திங்க் திஸ் மூவி வுட் ஹவ் பீன் லைக் so much. I would still consider this is one of the best movies of Malaysian Tamil yes. cinema. And Kavinandan ki the first film. Yeah, but it could have easily been the best. Mm. Mm. So actually, really good job. Ellarkum. Amma. Off the board, like yeah, technicians, the cast, the crew, everyone did a splendid job. Naang yen indha padatha ivlo like nalla pesrom na. ரொம்ப அரிது ஒரு நல்ல தமிழ் படம் மலேசியா நாங்கள் பார்த்து அதை ரிவ்யூ பண்றது. நீங்க பாருங்களேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்னா பாத்தீங்களேன். சோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ஒரு விண்ணை தாண்டி வருவாயா அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஆக்சுவலி நீங்க ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இந்தியால வர தமிழ் படங்க கூட கம்பேர் பண்ணீங்கனாக்கா மேமா கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அங்கே இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டெக்னீஷியன்ஸ்லாம் வந்து நம்ம கிட்ட கிடையாது. பட்ஜெட் இல்லை. எக்ஸாக்ட்லி. ஸோ கொடுக்கப்பட்ட அந்த பட்ஜெட் போய் பார்க்கவும் மாட்டான். எக்ஸாக்ட்லி. ஸோ கொடுக்கப்பட்ட பட்ஜெட்லையும் அந்த டைம்லையும் இவர் வந்துட்டு எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காருன்னா ஐ ஃபீல் லைக் தெர் இஸ் ஹோப் ஃபார் மலேசியன் இந்தியன்ஸ். இந்தியன் தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒரு படி முன்னுக்கு கொண்டு போறதுக்கு இவரெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருப்பார் அப்படின்னு தோணுது. லைக் அவன் சொல்லுவான் ஒரு கட்டம் லைக் போடுறா டே மச்சான் கட்டாக்கு ஒரு டிக்கெட்டை போடுறானே போடுறா நீ போடுறா வா போடுறா பின்னால டைரக்டர் கேமியோ. அந்த மாதிரி கேமியோ வாஸ் ஃபைன். அதை முகேந்திரா சொல்லியிருந்தாருன்னா ஐ வுட் ஹவ் லைக் லாஃப்ட். பிகாஸ் அது அந்த இடத்துக்கு கரெக்டாக இருந்திருக்கும். முகேந்திரா பேசுகிற ஸ்டைலுக்கும் அந்த கேரக்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாவா, நான் இதை கவனிக்கவே இல்லையே. அதான் ரொம்ப சிங்கிள்னு மெசேஜ் வந்தோடனே அச்சா போடுறா கிட்டாக்கு டிக்கெட்டா அப்படின்வா உடனே இவங்க பின்னால கேப் மாட்டிக்கிட்டே போவாங்க. போடுறா நீ போடுறா பார்ப்போம் அப்படின்னு அவன் பின்னால் ஃபோனில் பேசிட்டு போயிட்டு இருப்பான். அது அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஷார்ட் ஃபிலிம் பார்க்காதீங்க, டேரெக்டாக படத்தையே பார்த்துருங்க. ஆமாம் பெட்டர். ஏன்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு திரும்ப அதே கதையை இன்னொரு ஒரு மணி நேரம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். எஸ் ஸோ மைட் அஸ் வெல் ஜஸ்ட் வாட்ச் த மூவி. அப்படி வாட்ச் மூவி பார்க்க முடியலன்னா தென் வாட்ச் த ஷார்ட் ஃபிலிம். பிகாஸ் த ஷார்ட் ஃபிலிம் இஸ் த ஆக்சுவலி த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். எதுவாக இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுவோம், ஏன்னா இது எங்கள் நாட்டோட ப்ராடக்ட். அதான் நம்ம பெருமையா சொல்லலாம், ஒரு உருப்படியான நல்ல படம் எடுத்திருக்கோம் பாருங்க. ஓகே. ஸோ அந்த கடைசி வெண்பா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காதல் சொல்ல வாயும் இல்லை, வார்த்தை அடங்கி விட்டது, காதில் கேட்கும் ஓசை என்று வாசல் தாண்டி சென்றது. காலம் நெய்த நூலளவில் வாஞ்சை என்னது, காலம் நெய்த நூலில் வாஞ்சை அடங்கி விட்டது, வாழ்க்கை அடங்கி விட்டது. நீ முழு கவிதையை சொல்றா அப்புறம் எதுக்கு படத்தோட கதையை வந்துட்டு நீங்க ஹோல்ட் பண்ணீங்க. சோ இதன் மூலமாக நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் அடுத்த எபிசோட் எப்போ சார் போடுவீங்க?
அசிங்கப்பட்டதை எப்படி அவ்வளோ அழகா மறைக்கிற? நான் தான் மேட்ச் பண்றல. நீ மேட்சும் பண்ண வேணாம், மேட்ரிமோனியும் பண்ண வேணாம். டே, 2 மணி நேரம் படத்துக்கு 1 மணி நேரம் எல்லாம் ரிவ்யூ கொடுக்க கூடாது. So, நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் நிறைய ஐ ஹேவன்ட் ஹர்ட் எனிதிங் ஃப்ரம் கவிநந்தன் படுத்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நான் இன்னும் கேள்விப்படல. ஐ டோ நோ. போய் கேளு, ஃபோன் அடிச்சு. நம்பர் இல்லை. கவிநந்தன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு மெயில் பண்ணுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்க அவர் அடுத்து என்ன படம் பண்ணிட்டு இருக்காருன்னு. எப்படி அவ்வளோ வெட்டியா இருக்கடா கம்யூனிகேஷன். அந்த மனுஷன் ஃபோன் அடிச்சு நாத்தக்களி கேக்குறாரா? உன்ன ரெடி, கஷ்டப்பட்டு படம் எடுத்தா நீங்க சின்னாக உட்காந்துட்டு ரிவியூ பண்ணிட்டு போறீங்களா? மச்சான், நான் சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிருவேன். கிழிச்ச கேளு, சொல்லு. நான் தான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆமா, கவிநந்தன் இல்லடா, இந்தியால இருந்து டைரக்டர் சங்கர் எடுத்தாலும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்டா எடுக்கல? அதுக்கப்புறமா உட்காந்து எழுவேன், ஆனா எடுக்க மாட்டேன். தூங்கிட்டேன், தூங்கிட்டேன் சார். சரி சார், ஓகே. நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இமெயில் அனுப்புறாங்க, நன்றி சொல்லி. ஓகே, அந்த ஒரு சண்முக, எங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு இமெயிலு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு விஷ்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதில் சில பேர்கள் யாருன்னா, சண்முகராஜன் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு, பார்கவ் அவர் கொஸ்தனா வந்துட்டு செட்டிங், சாய் கிருஷ்ணா, தென் சஷிகா, லிங்கா குரு சத்யா, ஷீலா, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு விஷ் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு ஆல்வேஸ் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மிக்க மிக்க நன்றி. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. ஸோ கீப் தம் கமிங். உங்களுக்கு எதுவும் பிடிக்கலனாலும் அதை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்குவோம். டேய், இன்னொரு ஃபேன் மறந்துட்டடா. ஹலோ, என்ன சார்? இன்னொரு ஃபேன் மறந்துட்டேன். தரணியா? நமக்கு அவ்வளோ பெரிய மெசேஜ் அடிச்சு அனுப்புறாங்க. பெரிய இமெயில். ஓகே, ஸோ தேங்க்யூ தாரணி ஃபார் யுவர் இமெயில். ஸோ நீங்கள் நாங்கள் ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டோம்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். எஸ், கண்டிப்பாக அடிச்சு அவர அளவுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா நாங்களும் வெட்டியாக தான் இருக்கிறோம். எம்சியூவா? எம்சியூ இருந்தாலும் வேலை தான், வேலைக்கு போய் வெட்டியாக தான் இருக்கிறோம். ஸோ நீங்கள் இமெயில் அனுப்பினாலும் இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பினாலும் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணலனாக்கா எங்கள்கிட்ட கேளுங்க ஏன் பண்ணலன்னு, அப்புறம் நான் ஒருத்தனை வச்சுக்கிறேன். ஓகே. ம், ஆ, ட்விட்டரை மறந்துடாதீங்க, அதுலேயும் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடிக்கடி ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு என்ன? ஸோ அடுத்து உங்களுக்காக சுட சுட ஒரு டாபிக் ரெடி ஆகிட்டு இருக்கு. மரண மொக்க மூவி ஃபைட் இஸ் கமிங் பேக். யா, கமிங் பேக். நெக்ஸ்ட் எபிசோட் இஸ் கமிங் பேக். ஐ அம் எக்ஸைட்டட். நெக்ஸ்ட் கமிங் சூன், கமிங் சூன். நெக்ஸ்ட், ஆ, அப்படி சொல்லு. ஈஸ்வரா, ஒரே குஸ்தமப்பா. சரி, இத்துடன் நிறைவை முடித்துக்கொள்கலாம். ஆ, முடிச்சுக்கலாம், முடிச்சுக்கலாம்ப்பா. ஓகே மச்சான், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ மக்களே, பாய். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக்.